அனைவருக்கும் வணக்கம் உலகின் மிகவும் வயதான பிரதமர் என்ற சிறப்பை பெற்றவர் முன்னாள் மலேசிய பிரதமர் முகமது இந்தியாவுடன் இருந்ததை மாற்றி சில எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் முன்னூற்றி எழுபதாவது சட்ட பிரிவு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என இந்தியா மகாதீர் முகமதுவுக்கு எச்சரிக்கை விடுத்தது மேலும் இந்தியாவில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு தலைமுறைவான ஷாக்கிர் நாயக் என்பவருக்கு எந்த இஸ்லாமிய நாடுகளும் அடைக்கலம் கொடுக்கவில்லை இந்தியாவை தேவையில்லாமல் பகைக்க வேண்டாம் என முடிவு எடுத்து அவ்வாறு ஈடுபட்டன ஆனால் மலேசியா சாக்கிர் நாயக்கிற்கு அடைக்கலம் கொடுத்தது அந்த முடிவை எடுத்தவர் மகாதீர் முகமது இதனையடுத்து இந்தியா மலேசியாவின் முடிவிற்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது மலேசியாவின் முக்கிய ஏற்றுமதியான பாமாயில் இறக்குமதியை கணிசமான அளவு குறைத்தது அதனையடுத்து உள்நாட்டு அரசியலில் மகாதீருக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது இந்தியாவுடன் விரோத போக்கை கடைபிடிக்க வேண்டாம் எனவும் அது நமக்கு எதிராக முடியும் என எதிர்க்கட்சிகளும் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அறிவித்தனர் அத்தோடு மகாதீர் முகமது தனது பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் புதிதாக பதவியேற்ற மலேசிய பிரதமர் இந்தியாவுடன் சுமூகமான உறவை பேணுவதாக அறிவித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அது கடந்த சில நாட்களாக நேபாள் பிரதமர் கே பி ஓலி இந்தியாவிற்கு எதிராக அறிக்கை வெளியிட்டு வந்ததுடன் இந்தியாவின் பகுதியை நேபாள் நாட்டுடன் இணைத்து சட்டம் நிறைவேற்றினார் இதனால் சீனாவிற்கு ஆதரவாக கே பி ஓலி செயல்படுவது வெளியான நிலையில் இந்தியா சீனா இடையே போர் மேகங்கள் சூழும் நிலையில் நேபாள் நாட்டு அரசியலை இந்தியாவிற்கு சாதகமாக மாற்ற ரா அமைப்பு களத்தில் இறங்கியது குறிப்பாக கே பி ஓலிக்கு ஆதரவாக இருந்த நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான பரசந்த ஓலி தற்போது உடனடியாக நேபாள் பிரதமர் கே பி ஓலி பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் கட்சி ஒரு வாரத்திற்குள் இரண்டாக உடையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் கே பி ஓலிக்கு எதிராக கட்சி கூட்டத்தை நாளை பராசந்த் ஓலி கூட்ட இருப்பதாகவும் நாளை நேபாள் பிரதமர் ஓலிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவருக்கு பிறகு வேறு ஒருவர் நேபாள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது நேபாள எல்லையை காரணம் காட்டி இந்தியாவை மிரட்ட நினைத்த நேபாளுக்கு இந்தியாவின் உளவு அமைப்பான ரா ஆப்பு விட்டது விரைவில் கேபி பி ஓலியின் ஆட்டம் முடிவு அடைவதுடன் நேபாள் நாட்டில் இந்தியாவிற்கு ஆதரவான பிரதமர் விரைவில் பதவியேற்பார் என்று இப்போதே நேபாள ஊடகங்கள் பேச ஆரம்பித்து நன்றி